ஹே காய்ஸ், பிக் பாஸோட ப்ரோமோ 3 வந்துருச்சு. ப்ரோமோ 3ல வந்து 2ஓட கண்டினியூவேஷன் தான், அதாவது சனம்க்கும் சுரேஷ்க்கும் உள்ள விவாத மேடை தான். ஸோ அதில் சனம்க்கு பாலா சப்போர்ட் பண்ணுறாரு, சுரேஷ்க்கு ரியோ சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த ப்ரோமோவில் ரியோ பேசுகிற பாயிண்ட் என்னென்னா, ஒரு கான்வர்சேஷன் ஒப்பீனியன் யாராவது கொடுக்கும்போது சொல்லக்கூடாதுன்னா நாங்கள் சொல்லலை, எப்போ கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல, பாலா வந்து சனம்க்கு சப்போர்ட் பண்ணி சனம் வந்து பேசினதுனால தான் சனமோட கேரக்டர் அங்கே நமக்கு என்னென்னு புரிஞ்சுது, அந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரிஞ்சுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அப்போஸ் பண்ணி நம்ம ரியோ அவர்கள், ஸோ சனம் அவங்க நடுவில் வந்து ஒரு ப்ராப்ளம் நான் பேசும்போது எந்த ப்ராப்ளம்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கேட்க முடியாமல் போயிடுது, அவங்களோட கருத்துக்களையும் கேட்க முடியாமல் போதுன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பாலா அதுக்கும் விடாமல் நடுவில் வந்து ஒப்பீனியன் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த வீட்டில் யாருமே எதுக்காகவுமே வாயே திறக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாரு. ஸோ இப்படியே ஆர்கியூமெண்ட் மாறி மாறி போக்க நம்ம ஜட்ஜாக இருக்கிற சுசித்ரா அவர்கள் வந்து தீர்ப்பு சனம் அவர்களை வென்றாருன்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. ப்ரோமோவில் நம்ம பாலா சொன்னதை கேட்டோம், தோக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச ஒருத்தவங்களை எடுத்து சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வைக்கிறது தான் கெத்துன்னு சொன்னார். அந்த கெத்தை அவர் காட்டிட்டார். ஸோ நேத்து எபிசோட்லேயும் எப்போ நடந்த அந்த பால் பாசிங் டாஸ்கில் சுரேஷை வந்து நானும் சம்யுக்தாவும் சேர்ந்து தான் வின் பண்ண வச்சோன்னு சொன்னார். இன்றைக்கி சனமை வின் பண்ண வச்சுருக்காரு. இந்த டாபிக் என்றைக்காவது சனம்கிட்டயே போய் சொல்லுவார், உன்னை நான் தான் வின் பண்ண வச்சேன்னு கண்டிப்பாக பாலா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் 3 ப்ரோமோலையும் பாலா வர்றது பார்த்தா அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு குரூப்பிசம்ன்ற டேக் அவர் ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காரு. அது ஒரு வகையில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக இந்த விவாத மேடையாக தான் இருக்கும். அதன் பற்றி கருத்துக்கள் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்படியே இந்த மாதிரி போட்டா போட்டி டாஸ்கே போயிட்டு இருந்தால் ஃபிசிக்கல் டாஸ்க் எப்போ தான் வரும், மக்களுக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும்ன்றது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி எபிசோட் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. ஸோ சுச்சி அவர்கள் தீர்ப்பு சொன்னதுக்கு ஒரு காரணம், அவங்க வந்ததுலேருந்தே பாலா அவர்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவர் பண்ணுற எல்லாத்தையும் நியாயப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வந்த டேலேருந்து பாலா தான் என் ஃபேவரட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃபேவராக தான் நடந்திருக்காங்க. இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இல்லை நிஜமாலே ஃபேவர் பண்ணுறாங்களான்றது நமக்கு இனி வரும் வாரங்களில் தெரிஞ்சிடும்.